श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। कोणादिकिरणं रश्मि अनुसारादिकिरणं ஒருத்தன் பரம பிரிக்கிறவன் மோட்சத்துக்கு போகிறவன் சூரியனுடைய கிரணங்களை ஆலம்பனமாக பிடிச்சிட்டு தான் இவன் போவான். அப்படி போக முடியும்? உடனே ராத்திரி எப்படி போக முடியும்? ராத்திரியில முடியவே முடியாது, ஏன்னா ராத்திரியில சூரியன் இருக்காது. சூரியன் இல்லாதனால ரஷ்மிகளும் இருக்காது, கிரணங்களும் இருக்காது, எப்படி போக முடியும் அப்படின்னு கேட்டுண்டு. அதெல்லாம் இல்லை, ராத்திரியில கூட உஷ்ணம்லாம் நம்மளால அனுபவிக்கப்படுறது, சூடெல்லாம் தெரியறது, ஆனா சூக்ஷமா இருக்கு. சூக்ஷமா இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் இருக்கு. ஆகவே ராத்திரியில கூட இது உண்டு. அதனால இந்த அது ஏதையரேவ ரஷ்மிபிகின்னு அங்க வாக்கியம் ஏவகாரம் இருக்கு. அந்த ஏவகாரத்தை சொல்றதுனால இந்த இடத்துல ரஷ்மிகளை ஆதாரமாக கொண்டுத்தான் இவன் போவான் அப்படின்னு போன அதிகரணத்துல சித்தாந்தம் சாதிச்சு முடிச்ச சூத்திரக்காரர். இப்ப இந்த அதிகரணத்துல மேல ஆக்ஷேபம் பண்றா பூர்வபக்ஷி. என்னதான் சொல்லு, ராத்திரியில சூரியனுடைய கிரணங்கள் இருக்கலாம், சூக்ஷமா இருக்கலாம், அதை பிடிச்சிட்டு போகலாம், ஆனாலும் கூட அதெல்லாம் நடக்காத விஷயம். ஏன் அப்படின்னாக்க, ராத்திரியில மரணம் இருக்கு போறவங்க அது வந்து தூஷிக்கப்பட்டிருக்கு, ராத்திரியில தூஷிக்கப்பட்டிருக்கு. ராத்திரியெல்லாம் வந்து இது மாதிரி போகவே கூடாது அப்படின்னா தூஷிக்கப்பட்டிருக்குது. தூஷிக்கப்பட்டதுனால யாருக்குமே பொதுவா ராத்திரினாலே கெட்ட வழக்கங்கள் உடையவாளுமான ராத்திரி அமோகமா இருக்கும், சந்தோஷமா. ஆனா நல்ல இது வழக்கங்கள் உடைய வாழ்க்கை என்னைக்கும் பிரகாசம் தான் பிடிக்கும். பிரகாசம், அந்த பிரகாசம்ன்றது பகல் வேலை ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியனுடைய பிரகாசம் இருக்கு, சூரியனுடைய பிரகாசத்தினால லோகம் எல்லாம் சுத்தமா இருக்கு. எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் நீங்க வந்து சூரிய பிரகாசத்துக்கு முன்னாடி வச்சுட்டா போறோம், அது சுத்தியா இருக்கும். நாமளே பார்க்கறோம், நம்ம எத்தனா பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வாங்க, எத்தனையோ பண்றோம், எல்லாத்தையுமே சூரியன் கிட்ட சூரிய வெளிச்சத்துல வச்சுட்டோம்னாக்கா அது சுத்தமா போகுது. அதனால சூரிய பிரகாசம்ன்றது ரொம்ப வசந்தது, பகல்ன்றதுதான் வசந்தது. ராத்திரின்றது எந்த காரியத்துக்குமே, நம்ம ஆண்கள்ல கல்யாணம் கார்த்திகள்லாம் அஸ்தமிச்சுட்டா பண்ண மாட்டார், உஷத்காலத்துல பண்ணதை ஒத்துக்கிறார். கார்த்தால அந்த சமயத்துல விடையற்காலையில பண்றதுன்றத ஒத்துன்றிருக்கா தெரியுதா. ஆனால் இந்த ராத்திரி வேலையில இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார். அதனால ராத்திரிங்கிறது பொதுவா யாருக்குமே பிடிக்காதுதான். கல்யாணம் நம்ம உற்சவங்கள்லாம் பண்றோம் கோயில்ல, அது கூட எதுக்கு? அப்பு ஜெகஜோதியா அண்ணா ரங்கநாதன் சேவிச்சா போறோம், தீவிட்டி தான் பெருமாளுக்கு, இந்த பெட்டமாஸ் லைட்லாம் இருக்க மாட்டார். ஏன் அப்படின்னாக்கா அந்த பிராச்சீனமான பத்திரத்தில இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ரங்கநாதனுக்கு அந்த கிரமத்தை வச்சுருக்கா. இங்க பர்யந்தம் சில இடங்கள்ல அப்படி இல்லை, சில சமய சில உற்சவங்கள்ல பல உற்சவங்கள்ல அப்படிதான் இருக்கு. அதனால ராத்திரியில வந்து அதுவும் ஜெகஜோதியா பிரகாசத்தை வச்சு பண்றது, அதனால தோசந்தது. மற்றபடி ராத்திரினாலே கொஞ்சம் நியூனத்தை தான், அதுக்கு ஏற்றம் இல்லை. அதனால இப்ப என்ன கேட்கிறா, எதுக்குமே ஏற்றம் இல்லாதது, இதுவோ மோக்ஷபலம். மோக்ஷபலத்துக்கு வந்து எவ்வளவு கல்யாணகரமான பலன் அது, மங்களகரமான பலன் அது மோக்ஷம்ங்கிறது. அந்த மோக்ஷத்தை அடையணும்னு அதுக்கு ராத்திரியில போய் பரமபிச்சாக்கா போக முடியுமா? இது வந்து சாஸ்திரங்கள்லாம் ராத்திரிய ரொம்ப இதுவா சொல்றது, தூஷிச்சிருக்குது. ராத்திரி வேளையில காமம், குரோதம், கஷ்டம், வேதனைகள் இதெல்லாம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும்.
அப்படின்லாம் அனுபவிச்சிருக்கோம். கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சுன்னு அன்னைக்கே சொன்னோம், வெளிச்சம் வந்ததுனால கொஞ்சம் மனசுல ஒரு தெளிவு வரும். அதனால இந்த ராத்திரி மரணம்ன்றதே சரியில்லையே. அதனால ஒரு பிரம்மவித்தா இருக்கான், அவன் வந்து ராத்திரி வேலை ஒருத்தன் பரமபிஷ்டான்னு வச்சுக்கோங்க, அதுதான் அவனுக்கு கடைசி மரணம் அப்படின்றது கிடையாது. அதையே கடைசி மரணமா வச்சுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னாக்கா இது கர்ஹிதம், தூஷிக்கப்பட்டிருக்கிறது. தூஷிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி வேண்டாமே. அதனால ராத்திரி வேளையில மரணத்தை ஒத்துக்க வேண்டாம். ராத்திரி வேளம் அதான் என்ன அர்த்தம், ராத்திரி வேளை மரணம் நம்ம இஷ்டம் இல்லை, சம்பவிக்கும். அப்படி சம்பவிச்சுட்டோம்னாக்கா அவனுக்கு கதி கிடையாது, சிவாதி கதி கிடையாது, அவனுக்கு மோஷம் கிடையாது. அதனால ஒரு பிரம்மவித்தா இருக்கிறவன் எப்ப பரமபதிக்கணும் அப்படின்னாக்க பகல்ல தான் பரமபதிக்கணும். ராத்திரியில பரமபதிச்சாக்க அவனுக்கு மோட்சம் கிடையாது, திருப்பி சம்சாரம்தான். திருப்பி அவன் உபாயத்தை அனுப்பிச்சு பூர்த்தி பண்ணி தான் அவன் போக முடியும். அதனால அப்பிரசஸ்தமான ராத்திரி மரணம்ன்றது முமுக்ஷுவான ஒரு யோகி இருக்கானே உபாசகன், அவனுக்கு அது உகந்தது அல்ல. அப்படி ராத்திரியில அவன் போயிட்டான்னாக்க அது கடைசி மரணம்ன்றது கிடையாது, சரம மரணம்னு அதை சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா சரம மரணம்ன்றது நமக்கு மோட்ச வழியை கொண்டு வர்ற மரணம் தான் சரம மரணமா இருக்கும், கடைசி மரணம்ன்றது. ராத்திரி வந்து நிஷித்தம் இல்லையோ, அதனால ராத்திரியில ஒருத்தன் பரம போயிட்டான்னா உனக்கு அதோகதி தான், கீழே தான் போவானே தவிர்த்து மேலே போக மாட்டான். அதனால மோட்சத்தை அடைஞ்சு போகவே மாட்டான் அவன். யாருக்குமே அப்படிதான், யாருக்குமே கெடுதல் அப்படி இருக்கே ஒரு யோகிக்கு நெஸ்டே அது வந்து தூஷிதமாக போயிட்டதுனால அதை அங்கீகரிக்கக்கூடாது. அதனால மரணத்தை இவன் அடையக்கூடாது ராத்திரியில. அடைஞ்சுட்டான் அப்படின்னாக்க அவனுக்கு அர்ச்சிராதி மார்க்கம் சித்திக்காது, சித்திக்காததுனால அவனுக்கு மோட்சமே வராது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் ஆக்ஷேபிக்கிறான். அதற்கு பதில் சொல்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ராத்திரி பகல் இந்த மாதிரிலாம் வியவஸ்தையே பிரம்மத்துக்கு கிடையாது, பிரம்மத்துக்கு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா ஏற்கனவே நாம் சொல்றோம், பிராரப்த கர்மா எப்ப முடியுமோ அப்பதான் அவனுக்கு சரம தேகமானது போகும். பிராரப்த கர்மா எப்ப முடியறதோ அப்பதான் அவனுக்கு இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு சூக்ம தேகத்தை எடுத்துட்டு அர்ச்சிராதி மார்க்கத்தினால போய் சேருவான். அதனால பிராரப்த கர்மா நியதமா இருக்குமே தவிர்த்து ராத்திரி பகல் தட்சிணாயனம் உத்தராயணம் அந்த மாதிரிலாம் கிடையாது கணக்கு. கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் அந்த பேதமே பிரம்மவித்துக்கு வராது. எப்பவா இருந்தாலும் சரி, அவனுக்கு எப்ப பிராப்தியோ அப்பதான் அவனுக்கு கிடைக்கும். அதனால இந்த பிராரப்த கர்மான்றது எப்ப முடியும்னு யாருக்குமே தெரியாது. போன பாதத்துல கடைசி அதிகரணம் போகேனத்யுதரே க்ஷபயித்வாத சம்பத்யதே அப்படின்னு முடிச்சார். பிராரப்த கர்மா எப்போ அனுபவிச்சு அவன் பிராரப்த கர்மாவை முடிப்பானோ அப்பதான் அவனுக்கு கதி. அது இந்த உபாதம் இந்த இந்த சரீரத்திலேயே ஆரம்பிச்சிருப்போம், இப்பவே கூட கிடைக்கலாம், அல்லது பின்னாடி கிடைக்கலாம், பல ஜென்மங்கள் எடுக்கலாம், ரெண்டு ஜென்மம் எடுக்கலாம், நாலு ஜென்மம் எடுக்கலாம், எத்தனையோ எடுக்கலாம். ஆனால் இதுதான் நியத்தின்றது கிடையாது, தான் நியத்தின்றது கிடையவே கிடையாது. அதனால பிராரப்த கர்மா வந்து எப்ப முடியறதோ அப்பதான் அது, அதான் அப்ப முன்னாடி சொல்றோம். அதனால பிராரப்த கர்மா எந்த உடம்புல முடியுமோ அந்த சமயத்துல அந்த உடம்பு தான் கடைசி உடம்பு அவனுக்கு, அத அங்க சாய்ச்சார் சரமதேகம்ன்றது. அப்படின்னா அதுவே போர்மை இங்க எதுக்கு அதிகாரம் சொல்லணும் அப்படின்னு கேள்வி வரலாம். அதற்கு சமாதானம், இங்க என்னன்னா ராத்திரியில ஒருத்தன் பரமபதிச்சான்னாக்க அவனுக்கு உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வருது. அந்த சமயத்துல ராத்திரியில பரமபதிச்சா கூட உண்டுதான்,
அதே சமாதானம் இங்க சொல்றோம். என்ன அப்படின்னாக்க, பிராரப்த கர்ம நியத்தம் தான் பரமபத பிராப்தியா இருக்கும். அது எப்ப முடியும்ன்றது யாருக்கும் தெரியாது. அது பகல்ல முடியலாம், இரவுல முடியலாம், சுக்லபக்ஷத்துல முடியலாம், கிருஷ்ணபக்ஷத்துல முடியலாம், உத்தராயணத்துல முடியலாம், தட்சிணாயணத்துல முடியலாம், எப்ப வேணாலும் முடியலாம். யாருக்கு அது அப்படின்றது கிடையவே கிடையாது. அதே ஒரு பிரபன்னனா இருந்தான்னாக்க அவனுக்கும் இதே தான், அவனுக்கு இந்த ஜென்மாவே முடணும். நம்ம இந்த ஜென்மாவில் தான் நம்ம சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜென்மாவில் நாம சரணாகதி பண்ணிக்கவே நமக்கு இந்த ஜென்மாவிலேயே நமக்கு முடிஞ்சிடும், இந்த ஜென்மாவிலேயே நமக்கு முடிஞ்சிடும். ஆனால் இங்க வந்து யோகியை பத்தி, ஒரு பக்தி யோக நிஷ்டன் அவனை பத்தி தான் இங்க விசாரமே. அவனுக்கு ராத்திரியில முடியுமான்னு போக முடியும், அது பிரபன்னனுக்கும் சாதாரணம். அதனால பிராரப்த கர்மான்றது எந்த சமயத்துல முடியும்னுட்டு யாருக்கும் தெரியாது. அது அணியத்து சமயம் அது. அதனால எப்ப அது முடியுமோ உடனே அவன் சந்தோஷமா கலைஞ்சிடுறான். ஒருத்தர் சொன்ன, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை ரொம்ப போக ஸ்திதியில இருக்க நம்ம கஷ்டப்பட்டு காப்பாத்துறமே இருக்கு, அவர் உடம்பு முடியறதோ இல்லையோ சரணாதியம் பண்ணிட்டார், அவர் மோட்சத்துக்கு போறதே நம்ம கெடுக்கிறவே நியாயமா அப்படின்னு அவர் கேட்டார். கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, வரல. இதுக்கு தத்துவார்த்தமா சொல்லிட்டு போகும். வாஸ்தவம் கேட்கறது சரி, ஆனால் ஒண்ணு லௌகிகம் வைதிகம் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம காப்பாத்துறதுங்கிறது என்னன்னாக்கா, சம்சாரியா இருக்கானோ அவனுக்கு கர்த்தவியங்கள்லாம் சிறிது இருக்குது. நம்ம குடும்பங்கள்லாம், எங்க குடும்பத்துல அனுபவம் உண்டு. அடியன் தகப்பனா அவர் வந்து அடியனுக்கு 12 வயது இருந்தா பணம் குடிச்சிட்டார், அடியனுக்கு மேல 4 பேர் கீழே 4 பேர். அந்த சமயத்துல அவரை காப்பாற்ற முடியல, இந்த ஆர்த்திகமான சௌகரியமே கிடையாது, தனம் கிடையாது, பைசா கிடையாது, வீடு கிடையாது, ஏழைகள், உத்தியோகம் இல்லை. நீங்க பெரிய தமையினார் தான் ஏதோ பிஎட்டு பிஏ எல்லாம் முடிச்சுட்டு, பிஎஸ்சி பிஎட் எல்லாம் முடிச்சுட்டு உத்தியோகம் கிடைக்காம ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல அட்டண்ட் ஆனந்தேன். எங்க அம்மா தாயாரோட சேர்த்து நாங்க 10 பேர், அத்தனை மொத்தர் கல்யாணம் ஆள சமயத்துல அத்தனை பேருக்கும் அவர் தான் ஒரு குடிசையில் இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்தோம். இந்த மாதிரி சமயத்துல ஒருத்தர் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த லௌகிகமான விஷயத்தை எப்படி பறிக்கிறது? வைதிகமா பார்த்தாக்கா பொதுவா சுவாமி சாச்ச வைகுண்ட வாசியவே நிமய விலாசாங்கிட்டு இந்த லோகத்தில் அனுபவிக்கிற மொழி உற்சவத்தை பிரம்மோத்சவம், ஒவ்வொரு ஊர்லயும் பிரம்மோத்சவம் ரொம்ப அழகழகா பண்றான். நம்ம தேவ பிரமாசன் இதுல ஒரு அழகா இருக்கு, திருவள்ளிக்கையில பாரசார சன்னிதில ஒரு அழகு, திருவள்ளூர்ல வைத்திய ராகவன் அந்த சன்னிதில ஒரு அழகு, திருவேங்கமலையான அத்தியுதம், அதே மாதிரி ரங்கநாதன் திருக்குடந்தை, இப்படி எல்லா ஊர்லயும் அழகழகா பண்ற, அதெல்லாம் கூட அனுபவிச்சுதானே ஆகணும், எல்லாம் அனுபவிக்கணும். இன்னொன்னு, இந்த காப்பாத்துறது காப்பாத்தாததுன்னா நம்ம இஷ்டம் இல்லை, நம்ம காப்பாத்துறோம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், அது பகவத் சங்கல்பம் தான். அது பகவான் வந்து அவன் இந்த லோ நாம வந்து இந்த லோகத்துல தான் இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அவன் வந்து சிந்தனை நடந்ததுனாக்கா நம்ம பிரார்த்தம் இருந்ததுன்னா நம்மளை இங்கேயே இருக்க வச்சிடறோம். நம்ம டாக்டர் டிராக்ஷன் போயிட்டு அளவில் என்னென்னவோ பண்றோம், எவ்வளவுளவோ பண்ணிட்டு காப்பாற்ற முடியாம போனவாளும் இருக்கா, கஷ்டப்பட்டுனே இருந்தோம் ரொம்ப பிழைக்கவே முடியாதுன்னு சொன்னவாள்லாம் எழுந்து உட்கார்ந்தவாளும் இருக்கா. அரே 1.5 வருஷம் முன்னாடி எங்க மாமனார் குடும்பத்தில் நடந்தது, 10 டாக்டர் சொல்லிட்டேன் ஹோப்பே இல்லைன்னு விட்டேன், கொரோனா வந்துருத்து இவருக்கு ஆர் பேஷண்ட்டு அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் வயசாகிடுச்சு அப்படி இப்படின்னு நேரவர் அவர் எழுந்து உட்காந்துட்டார். அவர் இன்னைக்கு நன்னா இருக்கேன், வயப்பிரயுக்தமாக ஏதோ கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. அதே இன்னொருத்தர் சின்ன வயசு 64-65 வயசு ஒரு பிரம்மச்சாரி, ஒரு 45-44 வயசு அவள்லாம் குரானா வந்து நாளைக்கு நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம்னு சொன்னா இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ப்ராப்ளம், எல்லாம் குரானா. வயசானவா பொழைச்சுட்டா, பொழைக்க மாட்டான்னு சொன்னவா பொழைச்சா, பொழைச்சிடுவான்னு சொன்னவா பரம குடிச்சிட்டான். அதனால இதெல்லாம் நம்ம சங்கல்பம் இல்லை, நாம காப்பாத்தலை இதெல்லாம்.
பகவத் சங்கல்பம் தான் இது. அதனால இப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் அடையினதான் சொல்லணும் அப்படின்னாக்கா, பிராரப்த கர்மம் ரொம்ப வலியது, ரொம்ப கடுமையானது. அது எல்லாராலையும் அந்த பிராரப்த கர்மாவை ஜெயிக்கவே முடியாது யாராலையும். மகா யோகிகள்லாம் தான் சரணாகதி பண்ணி தபஸ் பண்ணி பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால அவெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கோசரம் தான் நமக்கு வந்து எம்பெருமானார் பெருமாள் சொல்லி, பிராட்டி சொல்லி, ருத்ரன் சொல்லி, எல்லாம் சரணாகதி பண்ணணும் பெருமாள்கிட்ட அப்படின்னுட்டு பண்றோம். அதுவும் ஏதோ தேகாவசானேமாம், இன்றோ நாளையோ ஓவென்று நகை செய்கின்றானே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அதனால இந்த பிராரப்த கர்மா எப்ப முடியுமோ அப்பதான் நமக்கு வந்து மோட்ச பிராப்தின்றது உண்டு. பிராரப்த கர்மா முடியலன்னு நினைச்சுக்கோங்க, இங்க எவ்வளோ தபஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எவ்வளோ உபாசனம் பண்ணாலும் உடனே முடியாது. இது வந்து பகல்லையும் சம்பவிக்கலையா ராத்திரியிலையும் சம்பவிக்கலாம். ஏன்னா அடுத்த அதிகரணம் தட்சிணாயன அதிகரணம், அந்த அதிகரணத்தை தட்சிணாயனத்தில் போயிட்டா எப்படி அப்படின்லாம் கேள்வி கேட்டு சொல்ல போறேன். அதனால எப்படியா இருந்தாலும் சரி, பிராரப்த கர்மா ஒருத்தனுக்கு முடியறதுன்னாக்க அப்போ அது ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் எப்ப வேணாலும் பரம பேசி மோட்சத்துக்கு போயிடுவான். இது நாங்க ஒண்டி சொல்லலை, நாங்க ஒண்டி சொல்லலை, எங்க உடல சொல்லிடுச்சு. சசி தாவதேவச்சரம் யாவண்ண விமோக்ஷியே அத சம்பஸ்யே, அந்த முமுக்ஷுவுக்கு அவ்வளவுதான் விளம்பம். தாவதேவச்சரம் அவ்வளவு காலம் தான், நீண்டு இருக்கிற காலம் அவ்வளவுதான் தாமதம். யாவண்ண விமோக்ஷியே, இந்த உடம்பை விட்டு நான் எப்ப விடுபட போனோம். அதன் பிறகு அத உடம்பை விட்டுட்டோம்னாக்க அத சம்பஸ்தியே பெருமாள் அடைஞ்சிடுவேன். இப்போ அந்த உடம்பை விடுறதுன்னா என்ன அர்த்தம், இந்த கர்மாதீனமான இந்த உடம்பு, அந்த பிராரப்த கர்மாதீனமான உடம்பு எப்ப நம்மளால தியாகம் பண்ணப்படுறதோ அப்ப அந்த கர்மா விட்டாதான் அந்த உடம்பு போகும். அதனால தஸ்ய தாவதேவஜரம் யாவண்ண மோக்ஷியே. அந்த மாதிரி இன்னொரு ஒரு வாக்கியம் இருக்கு, நகவை சசரீரஸ்ய பிரியா பிரியோ அபகதிரஸ்தி அசரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியே ஸ்மிருதா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. நகவை சசரீரஸ்ய சுதக, உடம்போட கூடிய ஒத்தனுக்கு பிரார்த்த கர்மாதீனமான உடம்பு, அந்த உடம்போட கூடிய ஒத்தவனுக்கு பிரியா பிரியோகம் பாபத்தினுடைய பலன் அப்பிரியம் துக்கம், புண்ணியத்தினுடைய பலன் சுகம், அதுதான் பிரியம். புண்ணியத்தினுடைய பலனமான பிரியம் என்ன, பாபத்தினுடைய பலமான அப்பிரியம் துக்கம் என்ன, இந்த இவைகளுக்கு என்ன அபகதிகி அஸ்தி, உடம்போட இருந்துட்டோம்னாக்கா நாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் அசரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருசத, அசரீரம் வா வசந்தம், சரீரம் இல்லாம இருக்காம பாருங்கோ, சரீரம் போயிடுத்துனாக்கா அதாவது என்ன அர்த்தம், பிராரப்த கர்மாதீனமான சரீரம் போயிடுத்துனாக்கா ந பிரியா பிரியே ஸ்பிருசத, புண்ணியத்தினுடைய பலனான பிரியமோ சுகம், பாபத்தினுடைய பலனான அப்பிரியம் துக்கம், அவைகள் இவனை தொடவே தொடாது. அதனால உபநிடத்தை சொல்லிடுத்தது. அதனால இப்படி சொல்லிட்டதுனால இவனுக்கு அவ்வளோ நாள் அவ்வளோ விளம்பம் இருக்கு. அது வந்து பகலோ அல்லது இரவோ அதை சொல்ல முடியாது. எப்போ இந்த பிராரம்பகமாக போகிறது யாரால சொல்ல முடியும், யாராலையுமே அதை நிர்ணயம் பண்ண முடியாது. நிர்ணயம் பண்ண முடியாததுனால இந்த பிராரம்பகமாக எப்போ போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது. அது போயிடுத்துனாக்க உடனே இவன் மோட்சத்தை கிளம்பிடுவான். அது பகலா இருந்தாலும் சரி ராத்திரியா இருந்தாலும் சரி, அது கூட எப்படி வித்யா பிரம்ம வித்யா அனுஷ்டிக்கணும். அப்படி உபாசகன் உபாசனத்தை அனுஷ்டிக்கிறான், அதனாலதான் உபாசகனே உனக்கு பேர் யோகின்னு பேர். அப்போ இந்த பிராரப்த கர்மா கணக்க இந்த வித்யினால நாசம் பண்ணப்பட்டது என்றால், அதாவது போகத்தினால நாசம் பண்ணிட்டான், அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க இவன் பிரம்ம பிராப்தியை அடைஞ்சு பிரம்மத்தை அடைஞ்சிடுவான். பிரம்ம பிராப்தி அவனுக்கு வந்துடும். வந்துட்டுனாக்க ஆனந்தமா போய் அங்க அஸ்வதே பரமாத்மாவை அனுபவிப்பான். அன்னைக்கே சொன்னோம் அந்த இது இருக்கும் பிரம்ம விதாப்னோதி பரம் அப்படின்னு இருக்கு. பிரம்ம வித்து ஆப்னோதி பரம் அப்படின்னு நாள் இருக்கு.
பிரம்ம அப்படின்னு பிரம்மஸ்வரூபம், பிரம்ம வித் அப்படின்றதுனால உபாசனம் என்ன, உபாசகன் என்ன, வா. ஆத்மோதீன்றதுனால அடைதல், பரம் அப்படின்னால பரமாத்மா அடையிறது. அடையிறது சரி, எதை அடையிறது அப்படின்னு கேள்வி வந்தா பரமாத்மா அடையிறது. அந்த மாதிரி அடைஞ்சாதான் இவனுக்கு மோட்சத்தினுடைய இதுவே வரும். அதனால இந்த ராத்திரியில பரம வச்சுட்டாக்கா இவனுக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அவனுக்கு பிரார்த்தகம்னா இது அநியத்த சமயம், அநியத்த சமயம், நேத்த சமயம் கிடையாது. இப்பதான் பிரார்த்தகர்மா போகும், அப்புறம் போகாது அப்படின்னா கிடையாது. அது எப்ப வேணாலும் முடியலாம். ஏன்னா நம்ம போக அனுபவிக்கிறத வச்சுட்டுதான் அது. இது ஏன் இந்த மாதிரிலாம் கேள்வி வருது அப்படின்னா, பெருமாள் சொல்லிவிட்டார், திவாச சுக்லபக்ஷ உத்தராயணமே வச்சே மம ருஷூணாம் பிரசஸ்தானி விபரீதம் துகர்ஹிதம் அப்படின்னு பெருமாள் சொல்லிவிட்டார். யாரா இருந்தாலும் சரி, அது பிரம்மவித்தோ அப்பிரமவித்தோ, யாரு பரமபுரிச்சாலும் மரணத்தை அடைந்தாலும் அவளுக்கு பகல்ல சுக்லபக்ஷத்துல உத்தராயணம் இதுதான் பிரசஸ்தம். அதே ராத்திரியோ அல்லது இது கிருஷ்ணபக்ஷமோ அல்லது தட்சிணாயனமோ இதுல பரமபுரிச்சாக்க இதெல்லாம் தூஷிதம், கர்ஹிக்கப்பட்டிருக்கு, அதனால அது வரக்கூடாது அது அப்படின்னு அங்க சொல்றேன் பெருமாள். அதனால இந்த மாதிரி போனாக்கா அதோகுதி வந்துருமே நம்ம கேள்வி கேட்டான். அதெல்லாம் அப்ரம்மவித் விஷயம், பிரம்மவித் விஷயம் இது. அவனுக்கு எப்ப வேணாலும் போகலாம், நியமம் கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினாலும் அவன் விதிக்கிற பாருங்க ஸ்லோகத்தை. சர்வேஷாம் அப்பிரசஸ்தம் ரஜனி மரணமிதி அன்னி யோகி மிரியேத ஸ்ரேயா யத்யேஷ ராத்ரோ ந சரம மரணம் தத் பவேதித்யுக்தம் கர்ம பிராரப்த காரியம் ஹ்யனியத சமயம் க்ஷீயதே தாவதேவேதி உக்தஸ்தாஸ்மின் விலம்பஹ அகனி நிசிச்ச பரம் வித்யா சோஸ்னுதேத அப்படின்னு சுவாமி ஸ்லோகம் பண்ற. சர்வேஷாம் அப்பிரசஸ்தம், எல்லாருக்கும் இது பிரசஸ்தம் இல்லை. ராத்திரி ரஜனி மரணம், ரஜனின்னா ராத்திரி, ரஜனி ராத்திரி, ராத்திரியில மரணத்தை அடைதல், அது சர்வேஷாம் அப்பிரசஸ்தம். பிரம்மவித்துக்கு உண்டியான்னா எல்லாருக்கும் தான் அப்பிரசஸ்தம், அது பிரசஸ்தமா இல்லை, அது வசந்தியா சொல்லப்படல அது. அதனால நீ ரஷ்மி இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, ராத்திரியில ரஷ்மி இருக்கு, சூரிய ரஷ்மி இருந்தா கூட அது ராத்திரி ராத்திரி தானே. அதனால இந்த ராத்திரியில பிரம்மவித்தாக்க அது கர்ஹிதம், தூஷிதம், அதனால நிந்திக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதை நம்ம பிரம்மவித்தாக்க இவனுக்கு மோட்சமே கிடைக்காது அப்படின்னு சொன்ன போன அதிக நேரத்தில் நீ சொன்னது சமர்த்திக்க, அது சமர்த்திக்கவே முடியாது. ஏன்னா ரஷ்மி இருந்தா, சூரிய ரஷ்மி இருந்தா கூட இவனுக்கு பரமபதம் வராது. அதை அதை வந்து பரிகாரம் பண்றதுக்கோசம் தான் இந்த ஸ்லோகம் வந்தது. அதனால சர்வேஷாம் திவாச சுக்லபக்ஷ உத்தராயணமே வச்ச முமூர்ஷதாம் பிரசஸ்தானி விபரீதம் துகர்ஹிதம் அப்படின்னுட்டு பகவானே சொல்லிட்டு போயிட்டான். அதுல முமூர்ஷதாம், முமூர்ஷதாம்னாக்க மரணத்தை அடையிறதான், அவர் சாமான்யமான பதம் தான் அது. பிரம்மவித்து அப்பிரமவித்துலாம் அங்கே பிரிக்கவே இல்லை. பொதுவாக மரணத்தை அடைபவர்கள் உத்தராயணத்திலேயோ சுக்லபக்ஷத்திலேயோ பகல்லையோ பரம பயிற்சாக்கா அவளுக்கு அது ஒசந்தது. போறவாளுக்கு எங்க போறவா அதை சொல்லவே இல்லை, மரணத்தை அடைபவர்களுக்கு அவ்வளவுதான் அங்க சொல்லிருக்கு. அதனால இந்த இடத்துல அப்பிரசஸ்தம் இது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அன்னி மிரியத்தை, அன்னி பகல்ல
யோகி யோகத்தை அனுஷ்டிக்கிறவன், முமுக்ஷுவா இருக்கக்கூடிய உபாசகனானவன், அன்னிமிரியத அன்னி அப்படின்னா பகல்ல, பகல்ல தான் மரணத்தை அடையணும், பகல்ல தான் அடையணும். இதுல அதுதான் வந்து சரம சரீரமா இருக்கும். ஸ்தூல கடைசி ஸ்தூல சரீரத்தை விடுறதுன்றது பகல்ல பரமபுரிச்சாதான் முடியும் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபமா இருக்கீங்க. அதனால இந்த மாதிரி பகல்ல போறதுதான் சரியானது, ராத்திரியில போறதுன்றது ஒத்துக்கல பெரியவா, பகவானே ஒத்துக்கல. அதனால யதி ஏஷகா இந்த முமுக்ஷு இருக்கான இப்ப உபாசகன் அவங்கனக்க, யதி ராத்திரோ பிரேயார், ராத்திரியில பிரேயார் இந்த உடம்பை விட்டுட்டு மரணத்தை அடைந்து கிளம்பினான ஆகு, அப்போ அது அது ந சரம மரணம் பவே, மோக்ஷத்துக்கோசரம் நம்ம வந்து கடைசி சரீரத்தை விடுறோம் பாருங்கோ, அந்த மரணம் இது இல்லை, ந சரம மரணம் தத்து பவேத்து, அதனால அந்திம மரணம்ன்றது இது இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். சத்பவே இது அயுக்தம், அந்த அந்த வாதமானது சரியன்னு, அந்த மாதிரி வாதமே தப்பான வாதம். ஏன் அப்படின்னாக்கா கர்ம பிராரப்த காரியம் ஹி அணியத்து சமயம், இந்த கர்மான்னு இருக்குதே ஒண்ணு, அந்த கர்மா வந்து பிராரப்த கர்மா, அது அதான் பிராரப்த காரியம். பிராரப்த காரியமான கர்மாவானது அணியத்து சமயம் ஹி, அதுக்கு நியமம் இல்லையே, இப்பதான் முடியும் இப்ப முடியாது அப்படின்றது அது கிடையாது, அதுக்கு நியதமான காலமே கிடையாது. நியதமான காலம் இல்லாததுனால அதை எப்படி சொல்ல முடியும்? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இங்க வித்யா பிரம்ம வித்யா இருக்கு பாருங்கோ, இந்த பிரம்ம வித்யா தான் மோக்ஷஹேதுவா இருக்கும். வித்யாதான் பிரம்ம வித்யா தான் மோக்ஷஹேது, பரமபதிக்கிறது இங்க மோக்ஷஹேது கிடையாது. எப்ப பரமபதிக்கிறான்னு ஒரு அழகான விஷயம் காமிக்கிறார், பரமபதிக்கிறதுன்றது மோக்ஷஹேது இல்லை, வித்யா தான். வித்யை பண்ணினோம்னாக்கா அந்த வித்யினால பிரார்த்த கர்மா அதாவது சஞ்சித கர்மா போயிடும், உத்தர அகங்கள்லாம் ஒட்டாது, எல்லாம் சொல்லிட்டோம். பிராரப்த கர்மா போகைக்கு நாசியம், நம்ம அதை அனுபவிச்சு அனுபவிச்சே அதை தள்ளணும், அதையும் சொல்லியிருக்கோம் அது. அதனால இப்ப வித்யாதான் இங்க ஹேத்துவே தவிர்த்து நீ சொல்லாத மாதிரி மரணம் இல்லை, ராத்திரியில போறான் பகல்ல போறான்றது கிடையாது. அதனால அந்த வித்யைக்கு பிரதிபந்தகமா இருக்கிறது, மோட்சத்துக்கு பிரதிபந்தகமா இருக்கிறதுன்றது எது அப்படின்னா பிராரத்த கர்மா தான் பிரதிபந்தகமா இருக்குது. பிராரத்த கர்மா பிரதிபந்தகமா இருக்கிறதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்? அது பகல்ல தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியுமாண்ணா? நீ நியமத்தை எப்படி சொல்ல முடியும்? உன்னாலே பகல்ல தான் போகும், ராத்திரியில போகாது, சுக்லபக்ஷத்துல தான் போகும், கிருஷ்ணபக்ஷத்துல போகாது, உத்தராயணத்துல தான் போகும், தட்சிணாயணத்துல போகாது அப்படின்னு சொல்ல முடியாதே. அதனால இந்த மாதிரி ஒரு நியமம் உன்னால சொல்லவே முடியாது. அதனால அநீத சமயம் போயிடுறது, இது பிராரப்த கர்ம பிராரப்த காரியம் ஹி அநீத சமயம், அநீத சமயம் க்ஷீயதே, க்ஷீயதேன்னா நாசத்தை அடையுது, அதாவது ஒரு நியத்து இல்லாம அது நாசத்தை அடையும். அது இப்பதான் போகும், அப்ப இப்ப போகாது அப்படின்னு தான் ஒரு நியமம் பண்ண முடியாது உன்னால. அது எப்ப போகும்ன்றது யாருக்குமே தெரியாதுன்னு என்ன சொன்ன மாதிரி. அதனால அணியத்து சமயம், அணியத்து சமயமா போயிடவே நம்மளால அதை இதுவே பண்ண முடியாது. ஆக இது அணியத்து சமயமா போயிட்டதுனாலேயே பகல்லையும் போகலாம் பிராரப்த கர்மா, அல்லது இரவுலையும் போகலாம், எப்ப வேணாலும் போகலாம், ராத்திரியிலையும் போகலாம். அதனால அதை நம்ம நேரமே நியமத்தை சொல்லவே முடியாது. இதனால நான் யுக்தின்னு சொல்லணும்னு நினைச்சுக்காதீங்க, யுக்தி ஒன்றின் நீங்க நினைச்சுக்க வேண்டாம்.
ஏன்னா வச்சனமும் ஸ்பஷ்டமா இருக்கு. தாவதேவேதி உக்தஸ்ய சஸ்ய தாவதேவ சிரம் அப்படின்னு உபனிஷத் வாக்கியமே இருக்கு. எங்களுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். சாஸ்திரமானது இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கு. சாஸ்திரம் தான் எங்களுக்கு சொல்றது. சஸ்ய தாவதேவ சிரம் யாவன்ன விமோக்ஷியே அது சம்பத்தி. அந்த முமுக்ஷுவுக்கு அவ்வளவுதான் விளம்பம் தாமதம். எவ்வளவு நான் இந்த உடம்பை எவ்வளவு நாள் நான் வச்சிருப்பேனோ அவ்வளவு நாள் பிறந்தும் தாமதம். அதை நான் விமோக்ஷி அதை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அது சம்பஸ்தி. நான் மோட்சத்தை அடைஞ்சிருக்கேன், தர்மத்தை அடைஞ்சினா ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கு. அதனால இந்த பிராரப்த கர்மாவனுடைய மோட்சம் இருக்கு, அதனுடைய மோட்சம், அதனுடைய விடு, அதிலிருந்து விடுபடுதல், அது அழிதல், அது பரியந்தம் தான் விளம்பம். அதுதான் அந்த சுதிக்கு அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல விளம்பமா இருக்கே தவிர்த்து நான் எப்ப மரணத்தை அடைகிறேன்றது கிடையாது. எப்போ இந்த பிராரப்த கர்மமானது போகும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியம். பிராரப்த கர்மா போயிடுத்துனாக்கா இந்த சரீரம் போயிடும். சரீரம் போடுறதுன்றது மரணம், தேக வியோகம் அப்படின்னு சொல்றோம். அது போயிடுத்துனாக்க நேரம் அடைஞ்சிடுறான். என் சூக்ம சரீரத்தோட பெருமாளோட சேர்ந்து அந்த அச்சிராஜ மரணத்துல போய் வரிதானத்துக்கு போய் பரமபத்திர அனுபவிக்கிறான். அதனால இந்த இடத்துல மரணத்துக்கு ஹேதுத்துவம் இல்லை, பிராரப்த கர்மாவுடைய நாசம் தான் இங்க ஹேது. அதை இங்க சொல்றது தாவதேவேதி உத்த. அதனால இந்த இடத்துல வந்து நீ சொல்றதா மாதிரி நடக்காது. அதனால ஜன்மாந்திர பிராபகமான அனுபவமோ அதெல்லாம் கர்மாவே இருக்காது. பிரார்த்த கர்மா போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், அடுத்த ஜென்மாவுக்கு நமக்கு கர்மாவே கிடையாது. பிரார்த்த கர்மாவே முடியறதுன்னாக்கா அப்ப சஞ்சித கர்மானா எப்பயோ போயிடுறது, எப்பவோ சஞ்சித கர்மெல்லாம் போயிடவே நமக்கு வந்து அடுத்த ஜென்மாவுக்கு வேண்டிய கர்மாவே இருக்காது. அப்ப கர்மா இல்லாததுனால நமக்கு மோட்சம் நிச்சயம். அதனாலதான் அவனுக்கு அவ்வளவுதான் விளம்பம் தாமதம். எப்ப இந்த பிராரப்த கர்மாவை விட்டுட்டு சரீரத்திலிருந்து விடுபடுவேனோ அதன் பிறகு நான் மோட்சத்தை அடைவேன் அப்படின்னு ஒரு மோட்சனுடைய வாக்கியம் இருக்கு. ஒரு இடத்துல அங்க சாட்சிக்கிற அகம் அப்படின்னு அத்தியாகாரம் பண்ணிக்கணும். அதனால இந்த வாக்கியமே இப்படி சொல்லெடுத்தது. அதனால ராத்திரியில கூட பிராரப்த கர்மா முடிஞ்சிடும். முடிஞ்சிடுத்தோன்ன அவன் ஆனந்தமா மோட்சத்தை அடைஞ்சிடுவான். அதனாலதான் பெருமாளே சொன்ன பதினோரு அத்தியாயத்துல சேர்க்கிறார் விஸ்வரூபதர்சன யோகத்துல, பக்தியா ஜாத்தம் திரட்டும் சத்வேன பிரவேக்தும் பரம் தப அப்படிங்கிற சொல்றார். வந்து நாகந்தானே தபசா அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசை சொல்றார். பக்தி ஆத்மனே அசத்தியா அகமே நம்பி தோர்ஜுனா அப்படின்னு சாய்க்கிறார் பிரமாளே. அதனால இந்த உபாசனம் ஒருத்தன் பண்ணினான், உபாசனம் பண்ணினான்னாக்கா சஞ்சீத கர்மாவும் உத்தராகங்களும் எல்லாம் போயிடுறது. அதுக்கப்புறம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தான்னாக்கா அதுக்கு சின்ன சின்ன சரணாகதியோ அல்லது சின்ன சின்ன சிக்ஷைகளோ அது அவனுக்கு கிடைக்கிறது. அதன் பிறகு அவன் வந்து என்ன பண்றான்னாக்கா பிராரப்த கர்மா முடிஞ்ச முன்னே தேகத்தை விடுறான். அது எப்ப விடுவான்றது நியதி கிடையாது. அது சொல்றாரு இங்கது. அதனால பெருமாள் சொல்றாரு. அதனால இது வந்து ராத்திரியில போ, அதெல்லாம் ராத்திரியில போறதுன்றது அப்ரம வித்துக்களுக்கு. அப்ரம வித்துக்களுக்கு தான் ராத்திரியில போனாக்க தப்பு அப்படின்லாம் சொல்றாரு. அதனால இந்த இதுவே இந்த சிந்தனையே நமக்கு தேவையில்லை. அதை இங்க சொல்றது அது. அதனால இந்த மரணம் வந்து நம்ம இஷ்டம் அண்ணா, அது மாத்திரம் இல்ல. பீஷ்மாச்சாரியர் கொண்டு உண்டு, அதை கூட அடுத்த அதிகாரத்தில் சொல்ல போறேன். பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய தகப்பனாருடைய அனுகிரகத்தினால வரம் கொடுத்ததுனால அவர் இஷ்டப்பட்டு மரணத்தை எடுத்துட்டாதான் உண்டு. யாராலையும் அவனை கொள்ள முடியாது. அவரே நான் எனக்கு மரணம் வேணும் அப்படின்றதுக்கு வேண்டாதான் உண்டு. மத்தபடி யாருமே மரணத்தை
நம்மளால தீர்மானம் பண்ண முடியாது. நேஷ்டம் கிடையாது, ஆரிஷ்டமும் கிடையாது மரணத்தை இது பண்றது. நன்றி. நம்ம ரட்சிச்சென்று ஆகணும், நம்ம இந்த ஜீவிச்சென்று இருக்கணும் அப்படின்னாக்க அது பகவத் சங்கல்பம் தான். அது பகவத் சங்கல்பத்து மீது எதுவும் நடக்காது. அதனால சொல்றாரு, ஆனால் கர்மா பாவம், கர்மாவே கிடையாது. கர்மா இல்லைன்னாக்க ஸ்வயம் மரணம் வந்துடும். இப்ப கர்மா போயிடுத்து, பிரார்த்த கர்மா போயிடுத்து, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு நம்மளால இருக்க முடியாது. அதுவும் பகவத் சங்கல்பம். கர்மா போயிடுத்துனாக்க திறமா அரிசின்னு போயிடுவேன். நான் இருக்கேன், இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இருக்க முடியாது. நான் போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. அது நம்ம அதீனம் இல்லை அப்படிங்கிறது. அதனால இது இத்தஸ்த அஸ்மின் விளம்ப இந்த மோக்ஷர் இடத்துல இதான் தாமதமா இருக்கும். அது எப்படி அப்படின்னு அகனி நீசிச்ச பகலோ, அக அகசல்லையோ பகல்லையோ அல்லது நீசிச்ச ராத்திரியா இருந்தாலும் பரம் வித்யையா சக அஸ்மதே. அத அந்த காரணத்தினால இவன் வந்து வித்யையா பிரம்ம வித்யா அனுப்பிச்சுடுவே, பிராரத்த கர்மா முடிஞ்சிடுவே, எல்லா கர்மாக்களும் போய் இவனுக்கு ஸ்தூல தேகமும் போயிடுது. அப்ப ஸ்தூல தேகம் போயிடுத்துனாக்க இவன் இங்கேருந்து உத்தரவணம், அப்புறம் அரசியலாதி மார்க்கம் முன்னாடி சொன்ன மாதிரி பெருமாள்கிட்ட போய் அணிஞ்சிடணும். அதனால இந்த இடத்துல ராத்திரி பகல்னா வியவஸ்தை கிடையாது, நியமம் கிடையாது. எப்ப பிராரத்த கர்மா முடிகிறதோ அப்பதான் இவனுக்கு கதி. பிராரத்த கர்மா முடியல அப்படின்னா இங்க அனுபவிச்சுதான் ஆகணும். பிராரத்த கர்மா முடிஞ்சிருக்கணும்னாக்க பகல்ல போனா வண்டி பிராரத்த கர்மா முடியல, பகல்ல ஒருத்தன் சரீரத்தை உடம்படியே ஆயிடுச்சு, அப்ப என்ன ஆகும்? இங்கேதான் உட்காந்து இருக்கணும். அடுத்தது என்ன உடைய அவன் உபாதனம் பூர்த்தி ஆகலன்னு அர்த்தம். பிராரத்த கர்மா முடியல. அதனால பிராரத்த கர்மா எப்ப முடியறதோ அப்பதான் இவனுக்கு உத்கிராந்தி கிளம்புது. அது எப்ப முடியும் தெரியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால பாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் தெரிவிக்கலாம். சர்வேஷாம் அப்பிரசஸ்தம் ரஜனி மரணம் இது அன்னி யோகி மரியேத ரேயா எத்யேஷ ராத்திரோ நசரம மரணம் சத்பவேதித்யுக்தம் கர்ம பிராரப்த காரியம் ஷனியத சமயம் ஷீயதே தாவதேவேதி முக்தஸ்தாஸ்மின் விளம்ப அகனி நிதிச்ச பரம் வித்யயா சோஸ்மதேதா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடியேன்.